செல்வன் ஒரு சின்ன கதையை மேல 80 டன் எடையுள்ள அந்த ஒற்றைக்கல் சொல்லுவாங்க அப்படின்னா சாதாரண ஒரு கோயில் கட்டுமானம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு கோயில் கட்டுவதே ஒரு பெரிய விஷயமா பார்க்க போகிற சூழ்நிலையில் 10ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும்னு நினைஞ்சிருக்கும். பெரிய பெரிய படையெடுப்புகள், அதே மாதிரி உள்ளூரில் ஏற்பட்ட பஞ்சம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு பேரரசை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் நிறைய வெளிநாடுகளுக்கு போய் வென்று பொருளீட்டி வந்த ஒரு செல்வத்தில் தான் இதை கட்டினார் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் இந்தியாவுடைய மேற்கு வங்கம் வரைக்கும் போனார், அதே மாதிரி இலங்கை, அதே மாதிரி இங்கிட்டு மலேசியா, இந்த மாதிரி கம்போடியா நிறைய நாடுகளுக்கு போய் இவர் ஜெயிச்சு அதன் மூலமாக வந்த பணத்தில் தான் அந்த மாதிரி செல்வத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 216 அடி உயரமான இந்த கற்றளியை கட்டுறதுக்கு சிரமங்கள் உள்ளூர்லேயே அதிகம். என்ன அதிகம் அப்படின்னா, முதலில் வந்த எதிர்ப்புகள் என்ன உள்ளூர்லேருந்து வரும். இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டணுன்னா எவ்வளவு ஆட்கள் தேவை, அவ்வளவு உழைப்பாளிகள் வேணும் அப்படிம்பாங்க. இதில் இதுக்கான தேவையான கற்கள் கற்கள் அத்தனையுமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள நார்த்தாமலையிலேருந்து தான் கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க. நார்த்தாமலையிலேருந்து ஒவ்வொரு ஊரும் அந்தந்த ஊர்க்காரங்க ஒவ்வொரு கல்லாக எடுத்து 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 கொண்டு வந்து இங்கே சுற்றி சேர்த்து அதன் பின்னால் அமைக்கப்பட்டதாக அந்த கற்றளை எழுதிருந்தாங்க. சரி, எப்படி இவ்வளோ பெரிய கோயிலை கெட்ட முடிஞ்சது அப்படின்னா, அந்த காலத்தில் உள்ள தொழில்நுட்பம் ஏதும் இல்லாத காலகட்டம். அப்போ எப்படி கட்டினாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, கோயிலை நேராக கட்டி சாரை மாதிரி போடுறது, மண்ணை பூரா அடித்து சரிவாக போடுறது, சரிவுலேருந்து மேலே கொண்டு போய் அந்த கல்லை வச்சாங்க அப்படிம்பாங்க. மேலே உள்ள அந்த மேலே டன் கணக்கில் உள்ள 80 டன் அப்படிங்கிறாங்க. அந்த கல்லை அப்படி வச்சுருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, கோயில் வந்து ஸ்பைரல் வடிவத்தில், அதாவது வளைய வளையமாக கட்டி கடைசியில் மண்ணை பூரா ஊற்று விட்டாங்க அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயிலுடைய கோபுர நிழல் கீழே உழுகாதுன்னு சொல்லுவாங்க. உழும், ஏன் உழும் அப்படின்னா, சாதாரணமாக எல்லா கட்டடங்களும் உள்ளது தான். சரி, அந்த சிலவடை எப்படி வந்தது அப்படின்னா, ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்ட பின்னால் எல்லோரும் கேட்குறாங்களாம், எவ்வளோ பெரிய புயல் வரும், எவ்வளோ பெரிய சூறாவளிலாம் இருக்குது, அதில் அந்த கோயில் தாங்குமா, கீழே விழுந்துடாத அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், இந்த கோயில் மட்டும் இல்லை, கோயிலோட நிழல் கூட கீழே விழுகாது அப்படின்னு ஒரு சொலவடையை சொன்னதாக சொல்லுவாங்க. அதனால தான் கோயில் நிழல் கீழே விழுகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கீழே விழுகும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம உள்ள கோயிலை கட்டணில் மிக முக்கியமான இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, சாளுக்கிய படையெடுப்புலேருந்து கூட்டு வந்த கைதிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போகும்போது அந்த நாட்டில் உள்ள கைதிகள் பூரா கொண்டு வந்து அவங்களையும் இந்த கோயில் கட்டுமானத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தஞ்சை மண்டலத்தை சுற்றி உள்ள நிறைய இடங்கள்லேருந்து ஆட்களை கூட்டு வந்து இந்த கோயிலை கட்டினதாக சொல்லுவாங்க. ஒரு மன்னன் ஒரு பெரிய கற்றளையை கட்டுறான் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த படையெடுப்பும் உள்ளே வந்திருக்கக்கூடாது, ஒன்று. அதற்கப்புறம் உள்நாட்டில் எதுவும் குழப்பம் இருக்கக்கூடாது, அதற்கடுத்தபடியாக உள்நாட்டில் பஞ்சம் இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் ஒரு மன்னன் ஒரு பெரிய கோயிலை எழுப்ப முடியும். அப்படி எழுப்பினால் மட்டும்தான் பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, பஞ்ச காலங்கள் இல்லாத சூழ்நிலை அப்படின்னா, ராஜராஜ சோழன் சோழ மன்னர்கள் கட்டின ஏரி தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் சோறு போடுது அப்படிம்பாங்க. வீரநாம ஏரி நம்ம சொல்லக்கூடிய அந்த வீரநாராயணபுரம் ஏரியை கட்டினதே சோழ மன்னர்கள் தான். ராஜேந்திர சோழனால் வெட்டப்பட்ட அந்த வீரநாம் ஏரி அப்படி தான் இன்றைக்கி சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டிலுடைய கால்வாசி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஏரியை உருவாக்கினவளும் சோழ மன்னர்கள் தான். இந்த பெரிய கற்றளையை கட்டுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, இமயமலை போல் ஒரு பெரிய கோயிலை கட்டணும். இமயமலையிலேருந்து கீழே வரக்கூடிய தண்ணி வந்து மானசரோவர் ஏரியிலேருந்து வரும் அப்படிம்பாங்க, சிவகங்கை அப்படிம்பாங்க. அதனால தான் இந்த கோயிலுடைய கீழே விழுகிற தண்ணி பூரா பக்கத்தில் ஒரு குளத்தில் விழுவும், அந்த குளத்துக்கு பேர் சிவகங்கை பூங்கா அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு பூங்காவே இருக்குது. அந்த வகையில் இதுவே ஒரு இமயமலை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குடவாயில் பாலசுப்ரமணியம் ஒன்று சொன்னார், எல்லா கோயில்களுமே நெருப்பின் அம்சம் தான் அப்படிம்பார். கோயிலுடைய வடிவத்தை பார்த்திங்கன்னா தெரியும், நெருப்பு எரிகிற மாதிரியே இருக்கும், இப்படி கீழே விரிஞ்சு இப்படி எரியும் நெருப்பு வந்து. இங்கே 5 பூதங்கள் இருக்குது அப்படிம்பார் குடவாளி பாலசுரியம். முதல் நிலை மாடம் கேரளாந்தகன் அந்த கோபுரம் வந்து நெருப்பு அப்படிம்பார். அடுத்து ராஜராஜன் கோபுரம் நீர் அப்படிம்பார். உள்ளே உள்ள லிங்கத்துக்கு உள்ளே என்னதுன்னா மண், அது வந்து கீழே உள்ளது. அந்த லிங்கத்துக்கு மேலே கூம்பு ஓடியம் இருக்கு இல்லையா, கருவறை விமானம். எல்லா கோயில்லையுமே கருவறை விமானம் படி மாடிப்படி மாதிரி தான் இருக்கும், அடுக்கடுக்காக இருக்கும். இங்கே எப்படி அப்படின்னா, லிங்கத்தை கவுத்தி லிங்கத்துக்குள்ளக்க ஒரு டம்ளர் போட்டு கவுத்துனா எப்படி இருக்கும்,
ஒரு கவுள டவுல்த் பட்ட டம்ளருக்குள்ள லிங்கம் இருந்த மாதிரி இருக்கும். சிவலிங்கத்துக்கு மேல அப்படியே எம்டியா இருக்கும், ஒரே வெட்டிடமா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய கோபுரத்தை எப்படி இந்த தூண்கள் தாங்குது, இந்த நான்கு பக்க சுவர்கள் தாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் தான். நம்ம சாதாரண வீடு கட்டும்போது 1.5 அடி அகலம் போடுவோம், அதாவது வீட்டோட சுவர் அவ்வளோதான் போடுவோம். பெரிய வீடாக இருந்தால் ஒரு 3 அடி கூட போடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்கூடு மட்டுமே கிட்டத்தட்ட 2 அடுக்காக இருக்குது. 11 அடி அகலம் ஒன்று, இன்னொன்று 12 அடி, கிட்டத்தட்ட 23.5 அடி அகலம். மேலே போக 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 சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரே கூம்பா மாறுறதுனால அவ்வளோ வெயிட்டை தாங்குது அப்படிமாங்க. கற்களுக்கு இடையில் எந்த வித பூச்சியுமே கிடையாது அப்படிமாங்க. கற்களை மேலே மேலே வச்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு காற்று போகிற அளவுக்கு விட்டுருவாங்க. கால மாற்றத்தில் காற்று இருக 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 கோயிலுடைய கட்டுமானம் மேலும் இருகத்தான் செய்யுமோ ஒழிய அதில் விரிசல் விடாது அப்படிங்கிறாங்க. இந்த கற்றளி 1000 ஆண்டுகள் தாங்கி நிற்குது அப்படின்னா அந்த காலத்து கட்டடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்று அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்.